हेलो फ्रेंड्स, वेलकम टू जेसी चैनल। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம வந்து சிக்கன் வச்சு செஞ்சிருப்போம், மட்டன் வச்சு செஞ்சிருப்போம், எல்லாமே வச்சு செய்வோம். மஷ்ரூம் வச்சு செய்யிறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, நல்ல டேஸ்டாவும் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்றத பாத்துறலாம். மஷ்ரூம் 250 கிராம் எடுத்துக்கேன். मश्रूम वो एप्ली क्लीन பண்ணனும் அப்படிங்கற वीडियो आलरे ना अल्लोड பண்ணிருக்கேன். डिस्क्रिप्शन तर पातकेंगे। அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கல கட் பண்ணிக்கோங்க. தக்காளி அதே மாதிரி நீலவாக்கல ரெண்டு தக்காளி. இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், மல்லி தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், காஷ்மீரி chili பவுடர் வந்து ஒரு ஸ்பூன். இது வந்து கலருக்காக யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலால வந்து ஏலக்காய் 2, பட்டை வந்து 1 இன்ச் சைஸ் எடுத்துக்கேன், மராத்தி மொக்கு வந்து 1, கிராம்பு 5 கிராம் எடுத்துக்கேன், பிரியாணி இலை வந்து 1 பிரியாணி இலை எடுத்துக்கேன். இது வந்து ஃப்ரெஷா கிடைக்கிற பிரியாணி இலை. இது போட்டிங்கனா நம்மளுடைய பிரியாணி வந்து உண்மையாவே ரொம்ப டிஃபரண்டான டேஸ்ட் கிடைக்குது. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சதுனா இந்த செடியை வந்து வீட்ல வைங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து 200 ml எடுத்துக்கேன். அரிசி வந்து 4 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1, புதினா வந்து 1 ஐ, புதினாவும் கொத்தமல்லியும் அரை அரை கைப்பிடி எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்படி அரைக்கிறதுனால என்ன நமக்கு யூஸ்னா அந்த பிள்ளைங்கலாம் வந்து சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கனா புதினா அந்த கொத்தமல்லி எல்லாம் பார்த்தாங்கனா எடுத்து எடுத்து வச்சிருவாங்க. சோ இப்படி நம்ம அரைச்சு போடும்போது அதுல இருக்க எல்லா நியூட்ரிஷனும் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ அதனால இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லா பிரியாணிக்கும் நம்ம இப்படி அரைச்சு போடலாம், நல்லா இருக்கும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சிட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில், எனி குக்கிங் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு பிறகு நம்ம ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல, பிரியாணி ஸ்பைசஸ், ஏலக்காய், பட்டை, மராத்தி மொக்கு, கிராம்பு பிரியாணி இலை எல்லாத்தையுமே எண்ணெயில போட்டு ஒரு நிமிஷம் வதங்குங்க. அது லைட்டா வதங்கின பிறகு வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலருங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போனா சீக்கிரமா தக்காளி நமக்கு வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி chili நாலுத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து காரத்துக்கு ஏத்தாப்புல அவங்கவுங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க. இது வந்து நார்மலா இருக்கும், காரம் வந்து எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு வச்சிருக்கோம்ல, சோ அதையும் வந்து நம்ம இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இது பிரியாணி கிரீன் கலர்ல ஆகுமானா அப்படின்னு ஆகாது. எப்பவுமே நம்மளுடைய பிரியாணி என்ன கலர்ல இருக்குமோ அதே கலர்ல தான் வரும். இப்போ எடுத்து வச்சிருக்க தயிரையும் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த உடனே அந்த பிரியாணி ஸ்மெல் நல்லாவே வந்துடும் நமக்கு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. காளான, காளான் வந்து ஒரு காளானை வந்து 4 5 வந்து வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க.
இப்போ காளான் போட்ட உடனே உங்களுக்கு நிறைய தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட்டு காளான் நல்லா வேக விடுங்க. வெந்து அந்த தண்ணிலாம் வற்றணும். அப்போ தான் நமக்கு தண்ணிலாம் நம்ம பிரியாணிக்கு சேர்க்கும் போது கரெக்டான அளவு வரும். குக்கரில் செய்கிறதா இருந்தால் அரிசி இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் அப்படின்னா தண்ணி வந்து 1.5 டம்ளர் எடுக்கணும். இதுதான் அளவு குக்கரில் வைக்கிறதா இருந்தால். 4 டம்ளர் அரிசி நான் எடுத்திருந்தேன், அதனால் இப்போது 6 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்லா ஓரளவுக்கு தண்ணி கொதித்ததுக்கு பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்குங்க. அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஊற விட்டுருக்கணும் நீங்கள். இப்போது தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணியில் எப்போவுமே வந்து உப்பு வந்து நல்லா கரிக்கணும் நமக்கு. அப்போ தான் நம்ம சாப்பாடெலாம் அரிசி போட்டு வேக வைக்கும் போது அந்த அரிசியில் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக வந்து உப்பு இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம உப்பு போட்டு நல்லா டேஸ்ட்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. அப்புறம் குக்கர் வெயிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, குக்கரில் இருக்கிற ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு. ஏர் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நம்மளுடைய பிரியாணி செம்ம அழகாக இருந்தது. பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன் பிரியாணியை, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், அரிசிலாம் ஒன்று ஒன்றா அப்படி உதிரி உதிரியாக இருக்குது, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போது இதை நான் பிளேட்டில் வச்சு காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவும் கலர் சேர்க்கலை. ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வந்து சிக்கனில் மட்டன்லலாம் அடிக்கடி பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். கண்டிப்பாக இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லா பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது? அழகாக மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த பிரியாணி பிடிக்கும், பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பிரியாணிக்கு வந்து கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.